இருவருக்கும் தெரியாம வந்து இந்த போலி நிலையங்கள் உள்ளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களே ஆட்களை தயார் பண்ணி போலி நிலையங்களை வச்சு அது கடைசியில் கடிச்சுக்கலாம். முபாரக்கலி வாயிலாக வெளியே பத்து பின்னாடி பல இடங்கள்ல இருந்து வெளி நபர்களை வெளி நகை நகை மதிப்பீட்டாளர்களை கூப்பிட்டு வந்து இங்கே மதிப்பீடு பண்ணிருக்காங்க. 9 நகைகள் போலி நகைகள் வந்திருக்குது. இதுல வந்து அதுல வந்து நகை மதிப்பீட்டாளர் மாத்திரம் பங்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மேனேஜர் வந்து ஒருவர் பிரைவேட் லோன் கொடுக்குறாரு அப்படின்னா கம்பல்சரியா வந்து ஒரு எல்ஐசி தனியார் ஒரு எல்ஐசி நீங்க போட்டே ஆகணும்னு சொல்லி பல்கட்டாங்க போட்டு குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தவறு. ரெண்டாவது இந்த நகை மதிப்பீட்டாளர் இதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் செலவு அப்படின்னு சொன்னா அது பூராமே வந்து அவர் இந்த அப்ரீசர் அதாவது நகை மதிப்பீட்டாளரும் அந்த பேங்குடைய மேனேஜரும் இதை கட்டணும். இந்த 3வது இதுக்கு வந்து நகை மதிப்பீட்டாளர் மாத்திரம் காரணம் இல்லை, அந்த மேனேஜரும் முழு காரணம் மேனேஜர் தான். அந்த முழு காரணம் மேனேஜர் எப்படின்னா அவருக்கு தெரியாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அப்ப அதுதான் உண்மை. என்னன்னா ஒரு எந்த நிறுவனத்திலையும் ஒரு தாசில்தார் இருக்காரு இல்லைங்களா சிஓ இருக்காரு தண்டக்காரன் வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை தாசில்தார் அதை சிஓக்கு தெரியாமல் இருக்கேன் செலவாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த காசுகள் பூராமே வந்து மேனேஜர் அப்ரோவேஜரும் கட்ட முடியும் இல்லையா பொதுமக்கள் சார்ந்த வந்து அதை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கால் மேலே போயிருக்கேன். உடனடியாக வந்து அந்த 5 லட்சம் பணமும் வந்து ஒரு மேனேஜர் கிட்ட வந்து இந்த மேனேஜர் கணக்கில் சேர்த்து வசூல் பண்ணணும். மேனேஜர் வந்து ஜிஎம் வந்து அங்கே வந்து போன்லயே பேசியிருக்காரு ரெக்கார்டிங் கட்டாரு இப்போ சொல்லலை. எங்களுக்கு வந்து பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் வந்து ஒர்க் பார்க்கறதுக்கு செலவாயிருக்குது. வந்து இந்த நகையெல்லாம் வந்து உரைச்சி பார்க்கறதுக்காக எங்களுக்கு வந்து 5 லட்சம் செலவாயிருக்குது அப்படின்னு சொல்லி ஜிஎம் சொல்லியிருக்காரு. இது வந்து பேங்க் கணக்கில் ஏற்றிருக்காரு. இந்த கணக்கை வந்து பூரா வந்து மேனேஜர் தப்பு செய்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்தது. இந்த பணத்தை வந்து மேனேஜர் தான் கட்டணும். ஒரு பிரகாரம் மேனேஜர் அப்ரோவைசர் ரெண்டு பேரும். உண்மை செய்திகள் உடனுக்குடன் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.